கோட்பாட்டை முன் வச்சு உருவாக்கப்படுற படைப்பு வந்து ஒரு கட்டத்தோட காலாவதி, கோட்பாடு காலாவதி ஆகும்போது அந்த படைப்பு வந்து நீர்த்து போகும். இது வந்து நான் விருப்பப்பட்டு உருவாக்கணும், இது இப்படி தான் அமையும்னு உருவாக்கணும். ஆனால் அதில் சில சர்க்கிள்கள் வந்தது. பாசிசம் என்பது இயற்கை, அறம் என்பது செயற்கை. என்னுடைய ஆண்தன்மை முழுசாக இழிஞ்சிருச்சு. இப்போ நான் வெறும் பெண்ணாக மட்டுமே மீந்து இருக்கிறேன். நான் என்றைக்குமே ஐயோ இப்படி தோத்துட்டமை வாழ்க்கையிலன்னு நான் வந்து நினச்சதே கிடையாது. மேலாதிக்கம் என்பது எல்லா உயிர் எல்லா பாலினத்துக்கும் உண்டு. அதாவது ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கு இருக்குது, ஆ பெண்ணுக்கும் இருக்குது. திருநங்கையரும் வந்து பேராதிக்கம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம்ன்றதெல்லாம் வந்து பின்னவீனத்துவ பார்வையில் வந்து காலாவதி ஆகி போயிட்டு, இப்போ கைப்பறையில் வந்து கையடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் ரேப்பில் வந்து ஒரு ஆணுக்கு கிடைக்கிற ஆர்கசம் என்பது. அதெல்லாம் வந்து டோட்டல் ஃபெயிலியர். அது மெஸ்குலின் ஃபெயிலியர். அது ஆண்குறியை எதிர்கொள்வது எப்படி? ஆண்குறி ஒரு ஆயுதம் இல்லை, அது ஒரு கற்பாம்பூச்சி. அது ஒரு தொடர்பு கட்டையை எடுத்து எடுத்து அடித்தா போதும். அது உன்னுடைய கால் கட்ட வரலாறு நினச்சிக்கனா போதும். இன்றைக்கி நம்ம பண்பாடு, நம்மளுடைய மேலாதிக்கம் நம்ம பேசிக்கிறது எல்லாமே வந்து அப்பர் காஸ்ட் அப்பர் கிளாஸுடைய பெண்களுடைய பிரச்சனையை தான் பேசிக்கும். குடியை நிறுத்திட்ட பிறகு பாதி நண்பர்கள் போயிட்டாங்க என்னை விட்டு, பக்கவாதம் வந்த பிறகு மீதி நண்பர்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. நீ அதிகாரத்தில் வந்து தப்பிக்கணும்னா புதிய புதிய கதைகளை நீ வந்து உருவாக்கிட்டே இருக்கணும். மதம் தான் வந்து இந்த ப்ரிமிட்டிவ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தான். புத்தன் ஒரு முற்போக்காளன். ஆனால் புத்த மதம் வந்து பிற்போக்குத்தனமானது. எனக்கு இந்தியாவிலேயே குறிப்பாக தமிழ்நாட்டிலே எனக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற ஒரு நீல நட்சத்திரமாக இருக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து திருமாவளவன். தமிழ்நாடு வந்து பெரியார் மண் தானே, ஆடுறதெல்லாம் பெரியார் கட்சிகள் தானே, 50 ஆண்டுகள் ஆடுறாங்க இல்லை. ஏன் ஒரு தலித்த முதலமைச்சராக, ஏன் முதல்ல அவங்களுடைய கட்சியில் ஒரு தலித்தை வந்து தலைவராகணும்னா, அம்பேத்கர் போல் ஒரு போதிசத்துவன் தலைமையில் வரணும், மாயாவதி போல் ஒரு ஆள் வந்து ஆதிக்கம் பண்ண தான் செய்யும்.